வாழ்க வளமுடன். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தலைபாரம். அதாவது தலைபாரம், அதை சளி பிடிக்கிறது வேற, தலைபாரங்கிறது வேற. எப்படின்னு கேளுங்களேன், நம்ம ஒரு சில பேர் தலை குளித்தாங்கன்னா சில பேருக்கு நீர் கொண்டுக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா நெஞ்சியில் சளி பிடிச்சிக்கும், அப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு பூரா வலிக்கும். இந்த நீர் கொண்டால் உடம்பு பூரா வலிச்சிக்கும், வலிக்கும், தாங்க முடியாது. தலையில் வந்து நீர் கோத்துக்கும், அந்த நீர் கோத்துக்குதுன்னா தலையை நல்லா துவட்டாமல் முழுகுன அடியோட, இப்போ நைட்டில் முழுகுனாலும் சரி தான், நீங்கள் ஒரு சில பேர் சாயங்காலமாக முழுகி விட்டு அவதி பவதினு வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு தலையை நல்லா துவட்ட மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீர் நல்லா மண்டையில் கோத்துக்கும். சில பேர் மலையில் நினைஞ்சு வந்தாங்கனாக்கா லேசாக தவட்டி விட்டு விட்டுருவாங்க, விட்டோன்னா அந்த தலை காயாமல் அப்படியே நீர் கோத்துக்கும். கோத்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணால் ஈரத்தோடு விழுந்து படுத்துருவாங்க. படுத்தாக்க பார்த்திங்கன்னா அந்த தலை பாறை வந்து புரடியில் தண்ணி அப்படி தேங்கி நின்றுட்டு தாங்க முடியாது, புரடி வலி. அதுக்கு தான் புரடி வலி, தலையில் பின்பக்கம் எனக்கு வலி தாங்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீர் கோத்துக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது, திணறுறாங்க, மூச்சு அப்படியே இழுத்து இழுத்து மூச்சு விடுவாங்க. இதையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு மருந்தை எடுத்து, அதாவது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை எடுத்து இந்த தலை பாரத்தை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது தாங்க, அது இது என்னன்னு பார்த்தீங்களா, இது வந்து நொச்சியலை. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஸ்வதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆடதொடை. இது மூணுமே ஒரு அற்புதமான மூலிகை. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இது ஒரு மருத்துவ குணங்களை நிறைஞ்ச, மருத்துவங்கள் நிறைஞ்ச ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது அதாவது இந்த ஆடதோட, இந்த ஆரஸ்வதி இலை, இந்த நொச்சி இலை பார்த்திங்களா, நொச்சி இலை. இதில் வந்து இந்த நொச்சியில் அஞ்சு இலை இருக்கும், அது மிக மிக அற்புதமான மூலிகைன்னு சொல்லலாம். இந்த இருக்குது பார்த்திங்களா, அஞ்சு இலை கொண்டது இந்த நொச்சி இலையில் கருநொச்சி, இதுமாரி அஞ்சு இலை நொச்சி, மூணு இலை நொச்சி. நொச்சியில் வந்து மூணு நாலு வகைகள் இருக்குது. அதில் வந்து இது சிறப்பு வாய்ந்த நொச்சி, இந்த நொச்சி இதோட மருத்துவங்கள் அதிகம். இது மூணையும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சின்ன சின்னதாக அப்படியே முறுக்கி தண்ணியை நல்லா குண்டான்ல, இல்லை நமக்கு வீட்டில் இருக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு எல்லாத்தையும் போட்டு மூடி கொதிக்க விடணும். நல்லா வேக அது இது வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இது சாறு இறங்கினதுக்கு அப்புறம் பச்சை பச்சேர்னு இருக்கும் அந்த வெந்நீ தண்ணி. இந்த வெந்நீர்னு சொல்கிறேன் பார்த்திங்களா, அது வந்து பச்சை பச்சேர்னு இருக்கும். இது வந்து அப்படியே அந்த வெந்நீரை வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உமி உமி, அதாவது நம்ம நெல் அரைக்கிறோம் பார்த்திங்களா, உமி உமியாக இருந்தாலும் சரி தான், அது தவிடாக இருந்தாலும் சரி தான், இந்த மூணு இலையும் அந்த உமிகாந்தல்ல வேவணும். அதாவது அந்த உமிகாந்தல்ல இந்த ஆரஸ்வதி, நொச்சி இலை, இந்த ஆடதோட இலை மூணு வந்து அந்த உமி காந்தல்ல தான் வேகணும். நம்ம அடுப்பில் வச்சு வாட்டி தலையில் வைக்கக்கூடாது, உமி காந்தலை உமி, அதாவது உமியை நல்லா வறுக்கணும். வறுத்து தவிடாக இருந்தாலும் அதே மாதிரி வறுக்கணும். அந்த காலத்துலலாம் வயசானவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, உமியாக இருந்தாலும் சரி தான், அது தவிடாக இருந்தாலும் சரி தான், நல்லா வறுத்து இந்த இலையில் அப்படியே உருவி போட்டு இந்த இலையும் சேர்த்து அப்படியே வறுப்பாங்க. அதை வறுக்க வறுக்க பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து அப்படியே கம்ம கம்ம கம்மக்கம்னு ஒரே வாசமாக இருக்கும். அந்த வாசத்தோடு அந்த இலை உமி எல்லாம் சேர்த்து என்ன செய்வாங்கன்னா, அப்படியே மூட்டையாக கட்டிவிடுவாங்க. அதாவது ஒரு தலை, அந்த அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் இந்த பழைய துணியை தூக்கொண்டு எரிய மாட்டாங்க, அப்படியே தலைவாணி மூட்டையாக கட்டிவிடுவாங்க. கட்டி வீட்டுக்கு கூட பார்த்திங்கன்னா கிராமத்தில் வசிக்கிறவங்க அந்த மூட்டையை தலைக்கி வச்சு படுத்துருப்பாங்க. அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதை எல்லாத்தையும் அப்படியே சூடு பண்ணி, நல்லா சூடுன்னா கையை பொறுக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு உமிகாந்தல்ல இதை நொறுக்கி போட்டு அப்படியே இது பண்ணி அப்படியே வேஷ்டிலேயோ இல்லை வேறு ஏதாவது துண்டுலையோ வச்சு நல்லா இறுக்கி மூட்டையாக கட்டி தலையில் வச்சு படுத்துட்டாங்கன்னா, அந்த அந்த சூட்டுக்கும் இந்த தண்ணி அப்படியே அப்படியே இழுக்குமா, அதாவது அந்த சூட்டில் அந்த உமிக்காந்தல், அந்த ஆரஸ்வதி, ஆடதோட நொச்சி, இது எல்லாம் அந்த வாசத்தோடு நம்ம மண்டையில் உள்ள தண்ணி அப்படியே இழுத்து
அப்படியே கட்டி ஆக்கப்படும். எப்படி கேட்குறீங்க, அப்படியே மூக்காலையே கொட்டும், மூக்காலையும் கொட்டும், கண்ணில் தண்ணி தன்னால் தண்ணி வரும். அது அந்த இழுக்க 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 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருமல் வதக்க வதக்குன்னு கக்கி துப்புறது மாதிரி மூக்கால அப்படியே தண்ணி பூரா மூக்காலையே கொட்டி போயிடும். கண்ணாலையும் மூக்காலையும் மண்டையில் இருக்கிற தண்ணி பூரா அப்படியே உருவி எடுத்துருங்க. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது மாதிரி அற்புதமான இது ஒரு மூலிகையாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு முடியாமல் ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு படுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொன்னேன் பார்த்திங்களா, வெந்நீர் தண்ணி வச்சு மூடி வைங்கன்னு. அந்த வெந்நீர் தண்ணியை அந்த ஜுரம் அடித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து, சரி நாலு நாள் அஞ்சு நாளாக நம்ம குளிக்கலையே அப்படின்னு ஓடி போய் பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. இந்த வெந்நீர் தண்ணி நான் வச்சுருக்கம்மா சொன்னேன் பார்த்திங்கன்னா, அந்த மூணு இலையும் போட்டு கொதிக்க வச்சு அது மாதிரி அந்த தண்ணியில் குடிச்சு விட்டு நல்லா உடம்பு ஃபுல்லும் நல்லா தொவட்டி எடுத்து விட்டு ரசம் வச்சு, தக்காளி ரசம் வச்சு, அதாவது தக்காளி ரசம் வச்சு கொஞ்சமாக சாதத்தை போட்டு அதில் நல்லா காரமாக ரசம் வைக்கணும். வச்சு கொஞ்சமாக சாதத்தை போட்டு அதில் நல்லா கரைசி ஒரு ரெண்டு டம்ளருக்கு அந்த ரசத்தில் போட்டு கரைச்சி வச்சுக்கிற மாதிரிங்க கஞ்சி, அந்த கஞ்சை வந்து ஒரு ரெண்டு டம்ளருக்கு, ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அவங்களுக்கு எவ்வளவு குடிக்க முடியுமோ. ஆனால் ஜுரம் அடித்தவங்க வந்து சாப்பிட முடியாது, அதுக்காக வந்து கஞ்சே வச்சு குடித்தாலும் வந்து விட வடன் போயிடும். இந்த மாதிரி ரசம் வச்சு ஒரு ரெண்டு மூணு டம்ளருக்கு காரமாக ரசத்தை வச்சு குடிச்சிட்டு செத்த நாள் வெயிலில் படுத்து இந்த போர்வை போட்டு போத்திட்டாங்கன்னா உடம்பில் அந்த எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு வலி, அதாவது நீர் கோத்துருக்குறது, இந்த மண்டையில் சளி இருக்கிறது, எல்லாமே முற்றிலுமே குணமாயிடுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.